நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். அதில் முதல் இடத்தில் இருப்பது புனிதமிக்க கௌபா. அங்கே ஒரு ரக்காத் நீங்கள் தொழுதால் 100,000 நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இரண்டாவது மதீனாவினுடைய மஸ்ஜித் நபவி என்று சொல்லுகிற பள்ளி வாயில், அந்த பள்ளியில் ஒரு ரக்காத் நீங்கள் தொழுதால் உங்களுக்கு கிடைக்கிற நன்மை 1,000 மடங்கு நன்மை. மஸ்ஜித் அக்ஸா என்ற ஒரு பள்ளி, ஜெருசலத்தில் இருக்கிற ஒரு பள்ளி, அங்கே நீங்கள் ஒரு ரக்காத்து தொழுதால் உங்களுக்கு கிடைக்கிற நன்மை 500 மடங்கு நன்மை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வரிசையில் இந்த மஸ்ஜிதுல் கூஃபா இருக்கிறது. மதீனாவில் நுழைந்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத அந்த மஸ்ஜிதுல் கூஃபா என்று சொல்லப்படுகிற அந்த பள்ளியில் ஒரு மனிதர் 2 ரக்காத் தொழுதால் உம்ராவுடைய நன்மை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். இந்த 4 பள்ளியை தவிர நன்மையை நாடி எந்த மனிதனும் எங்கும் பயணமே செய்யக்கூடாது என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு சிறப்பு அம்சத்தையும் இந்த செய்தியின் வழியாக உங்களுக்கு நான் தகவலாக தர நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படியானால் அன்றிருக்கும் பாசத்திற்கும் உரிய சோர்களே, அல்லாஹினுடைய அரசினுடைய நிழல், அவனுடைய ஆலயமாக திகழ்கின்ற பள்ளியோடு அதிகம் அதிகம் யார் தொடர்பு வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்குரியது என்று அல்லாஹினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எப்படிப்பட்ட தொடர்பு? வாரத்திற்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை மட்டுமே தொழுகிற சகோதரர்கள் உண்டு, இப்படிப்பட்ட ஒரு தொடர்பா? வருடத்திற்கு ஒரு முறை ரமலானுடைய மாதத்திற்கு மட்டுமே அல்லாஹ்வுடைய பள்ளியோடு தொடர்பு வைத்திருக்கிற மக்கள் உண்டு, இப்படிப்பட்ட ஒரு தொடர்பா? வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே அல்லாஹ்வுடைய பள்ளியோடு தொடர்பு வைக்கிறார்களே, அப்படிப்பட்ட மனிதருக்குரிய அரசனுடைய நிழல் கிடைக்குமா? அல்லது இரவு நேரம் மட்டுமே பள்ளிக்கு சென்று ஃபஜ்ர், லோஹர், அஸர் மாதிரி போட்டு சேர்த்து தொழுகிறார்களே, இப்படிப்பட்ட தொழுகை அளிக்குரிய இடமா அந்த அரசுக்குரிய நிழல்? அப்படிப்பட்ட மக்களுக்குரியதல்ல அந்த தொழுகை, அப்படிப்பட்ட மக்களுக்குரிய இடம் அல்ல அந்த இடம். அல்லாஹ்வுடைய பள்ளியோடு ஹையால சலா ஹையால ஃபலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்த உடனே அந்த அழைப்புக்கு செவியேற்று ஓடோடி செல்கிறாரே, அவருக்குத்தான் மறுமை நாளில் அரசனுடைய நிழல். குறித்த நேரத்தில் அந்த இபாரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்து தந்த அந்த பாங்கோசையின் மூலம் கொடுக்கப்படுகிற அந்த அழைப்புக்கு பதில் சொல்ல ஓடோடி வருகிறாரே, அவருக்குரியதுதான் அந்த அரசனுடைய நிழல் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம், 2 கண்ணும் தெரியாத ஒரு நபித்தோழர், அல்லாஹ்வுடைய தூதர் அளப்பெரிய பாசமும் பிரியமும் வைத்திருக்கிற ஒரு நபித்தோழர். அந்த நபித்தோழர் ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், என்னை பள்ளிக்கு அழைத்து செல்ல ஆளும் இல்லை யா ரசூலல்லாஹ், நான் தனியாக இருக்கிறேன் யா ரசூலல்லாஹ், எனக்கு வீட்டில் தொழ அனுமதி உண்டுமா, என்னுடைய இருப்பிடத்தில் தொழ அனுமதி உண்டுமா? ஓ, அனுமதி உண்டுமே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அவர் திரும்ப செல்கிறார். அவரை அழைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார், பாங்கின் ஓசை உடைய காதில் விழுகிறதா என்று கேட்கிறார். ஆமாம் யா ரசூலல்லாஹ், விழுகிறது. அப்படியானால் நீங்கள் பள்ளிக்கு சென்றுதான் ஆக வேண்டும். உங்களுடைய விதிவிலக்கை நான் காணவில்லை என்று சொல்கிறார். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, சஹாபாக்களை பொறுத்த மட்டில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த மட்டில், அல்லாஹ்வுடைய ஆலயமாக திகழ்கின்ற இந்த பள்ளி வாயிலோடு எந்த அளவுக்கு அவர்கள் தொடர்பு வைத்திருந்தார்கள் தெரியுமா? வெளியூர் பயணமாக, போர் நிமித்தமாகவோ, வியாபார நிமித்தமாகவோ, உறவினர்களை சந்திக்கவோ அவர்கள் வெளியூருக்கு சென்றால் திரும்ப வரும் பொழுது பள்ளிக்கு சென்று 2 ரக்கா தொழுது விட்டு வீட்டுக்கு செல்வது வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் சஹாபாக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்புகளை குறித்து பார்க்கும் பொழுது, ஏதாவது ஒரு மனசஞ்சலப்போ, மனசுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமோ சங்கடமோ ஏற்பட்டாலோ, சந்தோஷகரமான காரியம் ஏற்பட்டாலோ, உடனடியாக பள்ளிக்கு சென்று 2 ரக்கா தொழுவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழக்கம். என்ன காரணம்? அரசினுடைய நிழல். நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய நிழல் அல்லாத வேறு எங்குமே நிழல் இல்லாத அந்த நாளில் அரசனுடைய நிழல் அல்லாஹ்வுடைய பள்ளியோடு தொடர்பு வைத்திருக்கிற மனிதர்களுக்கு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதற்காக வேண்டி அக்காலத்து மக்கள் ஆண்களும் பெண்களும் திரளாக அல்லாஹ்வுடைய பள்ளியில் இபாதத்து செய்து பள்ளியை அலங்கரித்த காட்சி எல்லாம் ஹதீஸ்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது. சகோதரர்களே, வாரத்திற்கு ஒரு முறையோ வருடத்திற்கு ஒரு முறையோ நமக்கு தோன்றும் பொழுதெல்லாம் பள்ளிக்கு சென்று திபாரத்து செய்கிறோமே, நாம் நம்முடைய நடவடிக்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். சகோதரிகளே, தொழுகை என்பது நாம் எல்லாம் நினைத்த நேரத்தில் சொல்வதல்ல. தொழுகை என்பது அல்லாஹுவால் குறிப்பிட்ட நேரத்தில் தொழுகையை கடைபிடிக்கிறோமே, அதுதான் தொழுகை என்பது நீங்கள் மறந்துவிடக் கூடாது. என்ன கொடுமை! 24 மணி நேரம் இரவையும் பகலையும் அல்லாஹ் மாறி மாறி நமக்கு தந்திருக்கிறார்.
25 நிமிடம் ஃபஜர், லோகர், அசர், மகரிப், இஷா ஒவ்வொரு நேரத்திற்கும் 5-5 நிமிடம் நீங்கள் போட்டாலும் 25 நிமிடம் மட்டும் அல்லாஹ்வுக்காக வேண்டி இபாதத்து செய்ய ஹையால சலா தொழுகையின் பக்கம் வாருங்கள், ஹையாலல் ஃபலா வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கும் அந்த அழைப்பை புறக்கணித்து இந்த மனித சமூகத்திலே வாழுகிறோமே நியாயமாயுது? நமக்கா மறுமை நாளில் அரசனுடைய நெல் கிடைக்கும்? அல்லாஹனுடைய பள்ளியோடு அவனுடைய அழைப்பை ஏற்று முதல் சப்பிலே போய் நின்று கொண்டு முதல் நேரத்தில் அந்த கடமையை நிறைவேற்றுகிற மக்களுக்குரியது அரசனுடைய நிழல். அல்லாஹனுடைய பள்ளியோடு அப்படிப்பட்ட தொடர்பு வைக்கக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான் 13 அத்தியாயத்தின் 28 வசனம், அல்லதீன ஆமனு வா தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லா, அல்லாஹுவை நினைவு கூறுவதன் மூலம் உங்களுடைய உள்ளத்திற்கு அமைதி இருக்கிறது. யார் சொல்கிறார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், மனதுக்கு அமைதி, சாந்தி. இன்றைக்கு மனிதன் அமைதி இல்லாமல், மனதிற்கு ஒரு நிம்மதி இல்லாமல் மனிதன் இன்றைக்கு எங்கெல்லாமோ அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். அதற்காக வேண்டி ஊர் சுற்றுகிற பயணமெல்லாம் மனிதன் இன்றைக்கு மேற்கொள்கிறான். இருந்தும் நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை என்று அலைந்து திரிந்துகிறான் மனிதன். அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன ஆமனு வா தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லா, அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். அல்லாஹுவை நினைவு கூறுவதன் மூலம் உங்களுக்கு மன அமைதி உண்டு என்று சொல்லி அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான். பாருங்கள், அல்லாஹுவை நினைவு கூறுவதன் மூலம்தான் உங்களுக்கு மன அமைதியே இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்ப அல்லாஹுவை நினைவு கூறுவதனுடைய முதல் அம்சம் எது? அல்லாஹுவை நினைவு கூறுவதனுடைய முதல் அம்சம் எது? அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் 6 அத்தியாயத்தின் 103 வசனத்திலும், 6 அத்தியாயத்தின் 162 வசனத்திலும் அல்லாஹ் சொல்கிறான். ஏன் அல்லாஹுவை நீங்கள் நினைவு கூற வேண்டும்? அல்லாஹுக்கு ஏன் நீங்கள் சுஜூது செய்ய வேண்டும்? கேள்விக்குரிய பதிலை அல்லாஹ் 6 அத்தியாயத்தின் 103 வசனத்தில் சொல்லும் பொழுது, தாலிக்கும் அல்லாஹு ரப்பு ரப்பக்கும், தாலிக்கும் அல்லாஹு ரப்புக்கும், அவன்தான் உங்களுடைய ரப்பாகிய அல்லாஹ் என்பவன். லா இலாஹா இல்லாஹுவ, அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமே கிடையாது. ஹாலிக்கு குல்லி செய்யின், அவன்தான் எல்லா பொருள்களையும் படைத்தவன். ஆகவே ஃபஅபுதுஹு, நீங்கள் அவனை வணங்குங்கள். வஹு அலா குல்லி செய்யின் வக்கீல், அவனை தவிர அவனே அனைத்து பொருள்களின் மீதும் பொறுப்புள்ளவனாக இருக்கிறான், பாதுகாப்பு உடையவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி, குல் இன்ன ஸலாத்தி வநுஸ்கி வமஹயாய வமமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அப்படிப்பட்ட அல்லாஹுவுக்கு என்னுடைய தொழுகை, என்னுடைய ஜகாத், என்னுடைய குர்பான் எல்லாம் அந்த அல்லாஹுவுக்கு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறான். 6 அத்தியாயத்தின் 162 வசனம். இப்படி அல்லாஹுவை நாம் கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லீமாக திகழ்கின்ற நாம், நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு சென்று தொழுவதற்கு பெயர் தொழுகையே அல்ல. திருக்குறானிலே பாருங்கள், ஃபவைலுல்லில் முஸல்லீன், எப்படிப்பட்டவனுக்கு கேடு என்று சொல்கிறான் அல்லாஹ். திருடர்களுக்கோ, விபச்சாரம் புரிகிற மக்களுக்கு, வட்டி, மது, சூது, கொலை, இப்படி எல்லாம் நிறைய பட்டியல் உண்டு. ஆனால் இங்க சொல்கிறான், தொழுகையாளிக்கு மறுமையில் கேடு என்கிறார். தொழுகையாளிக்கு மறுமையில் வெற்றி கிடைப்பதற்கு பதிலாக ஏன் கேடு வருகிறது? தொழுகையாளிக்கும் ஏன் கேடு? அவன் எங்கே தொழுதான்? பள்ளிக்கு சென்றார், பள்ளிக்கு சென்று தொழுதார். தொழுகையாளிக்கும் கேடு என்று அல்லாஹ் சொல்கிறான். ஃபவைலுல்லில் முஸல்லீன், தொழுகையாளிக்கும் கேடு. எப்படிப்பட்ட தொழுகையாளிக்கு? பொடும்போக்காக தொழுகிறானே பள்ளிக்குள் வந்து, நேரத்தை கழிப்பதற்கு, சடங்குக்காக, சம்பிரதாயத்திற்காக, ஏதோ வந்தோம், நிமிர்ந்தோம், குமிந்தோம் என்று மனிதன் தொழுகிறானே சோம்பேறித்தனமாக, பொடும்போக்காக, உயிரோட்டமான ஒரு தொழுகை இல்லாமல். நான் அல்லாஹுவை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்கிற ஒரு உணர்வு இல்லாமல் உயிரோட்டமற்ற ஒரு தொழுகையை தொழுகிறானே, அவனுக்கு மறுமையில் கேடுதான் என்று அல்லாஹ் திருக்குறானிலே சொல்கிறான். இந்த இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவத்தை சொல்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் தொழுகிறீர்கள், தொழும் பொழுது அந்த தொழுகை முடிந்து நீங்கள் சலாம் கொடுத்த உடனே அந்த தொழுகையை உடனே மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு கொண்டு செல்வார்களாம். அப்படி கொண்டு செல்லும் பொழுது யார் தக்பீரிலிருந்து சலாம் கொடுக்கும் வரை ஒவ்வொரு நிலையையும் முறையாக செய்து, நிலைகளில் ஓத வேண்டிய திக்ருகளை, சலவாத்துகளை முறையாக ஓதி, யார் உயிரோட்டத்தோடு அல்லாஹுவை பயந்து தன்னுடைய முழு கவனத்தையும் அல்லாஹுவோடு ஒன்றிணைத்து யார் அந்த இபாதத்தை செய்து
அந்த தொழுகையை பாதுகாத்து தொழுகார்களோ, அந்த தொழுகை அந்த வானவர்கள் எடுத்து செல்லும் பொழுது அல்லாஹ்விடத்திலே சொல்லுவான், யா அல்லாஹ், இந்த லொஹருடைய தொழுகையை, இந்த மஹரிப் இசாவுடைய தொழுகையை, இந்த ரமதானுடைய இரவு தொழுகையை யா அல்லாஹ் என்னை கண்ணியமாக பாதுகாத்தான், இந்த அடியான் எனக்கு மதிப்பளித்து உயர்வான அந்தஸ்து எனக்கு வழங்கி உயிரோட்டத்தோடு தொழுதான் யா அல்லாஹ் என்னை மதித்து. ஆகவே அந்த அடியானுக்கு நீயும் மதிப்பளிப்பாயாக பூமியில். அந்த அடியான் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு நீ மதிப்பளிப்பாயாக, கண்ணியத்தை கொடுப்பாயாக என்று அந்த தொழுகை அல்லாஹ்விட திரேதுவா செய்யுமாம். அதே நேரத்தில் ஒரு அடியான் சோம்பலாக ஓத வேண்டிய துவாக்களை ஓதாமல் அவசர அவசரமாக ஏனோ தானோ என்று முறையாக செய்ய வேண்டிய நிலைகளை